ஓகே, சோ பாலாஜி அவர்களே, இப்போ வந்து உங்களுக்கு அடுத்த செக்மெண்ட் என்னன்னா மஞ்சப்பை ரவுண்ட். இப்ப என்னன்னா ஒவ்வொரு பொருளா நீங்க வந்து ரேண்டமா எடுக்க போறீங்க. எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பொருள் கூட இருக்கிற உங்களோட கனெக்ஷனை பத்தி நீங்க ஷேர் பண்ணிக்க போறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பொருள் பார்க்க போறோம், டூலெட் போர்ட். ஓகே, இதுக்கு வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு விசித்திர குடும்பம் என்னோடது. பக்கத்துல இந்த மயிலாப்பூர்ல இருக்காங்கன்னா மந்தவெளியில பாப்பாங்க, அடையாறுல இருக்காங்கன்னா பெசநகர்ல பாப்பானுங்க. இப்ப எங்க வீட்டுல எப்படின்னா இங்கேருந்து எது இருக்கிறதுலயே தூரமோ அங்க பாப்பாங்க. ஏன்னு தெரியாது, இங்கேருந்து ஆட்டோ வச்சுட்டு அங்க போவோம். ஒரு மாசத்துக்கு டெய்லி போவோம். ஸ்கூல் இருந்ததுன்னா ஸ்கூலுக்கு லீவ் போட்டு கூட்டு போவாங்க. ஒரு மாசத்துக்கு? ஆமா, டெய்லி ஒரு மாசம் போயிட்டு அந்த ஏரியாவோட தெரு தெருவா சுத்தி ஒரு வீடை பார்த்து தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மாசம் ஆகும். ஹோட்டல்ல டிஃபன் வாங்கி கொடுப்பாங்கன்றதுனால நானும் என் தங்கச்சியும் போயிடுவோம். மதியானம் டிஃபனு, நைட்டும் வந்து மதியானம் சாப்பாடு, நைட்டும் டிஃபனு, ரோஸ் மில்க் வாங்கி கொடுத்து அவங்க மடியில் ஆட்டோலேயே தூங்க வச்சு வீட்டுக்கு வருவாங்க. திருப்பி அடுத்த நாளைக்கு வீடு பார்க்க போவோம். இப்படி ஒரு மாதம் ஒரு வாட்டி வேறு வேறு ஏரியாவுக்கு இது மாதிரி வீடு பார்க்க போயிட்டு ஒரு மெட்ராஸில் வந்து ஒரு 30-35 வீடு மாறி இருப்போம். இப்போ நான் சொல்லும்போது மயிலாப்பூர்ல ஆடம் ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது, அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு வீடை பார்த்துட்டோம். வீடை பார்த்து சாமானை வச்சு நைட்டு வந்து காத்தே வரல, டஞ்சன் மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு எங்கள் அம்மாவும் தாத்தாவும் ஃபீல் பண்ணி ஏற்கனவே பார்த்ததில் ஒரு வீடு இதோட பெட்டர்னு நினச்சி ஒரு 4 திருப்பு தள்ளி இருக்கிற வீட்டுக்கு அடுத்த நாளைக்கு காலைல திருப்பி காலி பண்ணிட்டு போயிட்டோம். ஸோ 35 வீடு மாறி இருக்கிறதுனால டூலெட் போர்டு தான் வந்து நான் அதிகமாக பார்த்த இந்த போர்டு. அதாவது நான் 3வது படித்ததில்லை, 7வது படித்ததில்லை. அதுக்கெலாம் ரீசன் என்னென்னா ஒரு ஸ்கூலில் படிக்கலாம் சேரலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா வேறு ஏரியாவுக்கு மாற்றிடுவாங்க. எங்கள் தாத்தா அது உலகத்துலேயே பிரமாதமான வீடுக்கு போயிருக்கோம் அப்படின்னு ரெண்டு நாள் கழிச்சு இது வீடு அதுன்னுவாங்க. சரி சூப்பர், அப்போ காலையில் நம்ம வீடு மாற்ற போகிறோம். இந்த வருஷம் ஸ்கூல் கிடையாதுன்னா இந்த வருஷம் ஸ்கூல் கிடையாது. தேர்ட் ஃபுல்லாக வீட்லேயே இருக்கிருந்தேன், செவன்த்து ஃபுல்லாக வீட்லேயே இருந்தேன். ஸோ அப்போலாம் எனக்கு அந்த ப்ராசஸ் பிடிக்கும், ஜாலியாக இருக்கும். அவங்களுக்கு என்ன எதனால ஒரு வீடை ஓகே சொன்னாங்க, எதனால ரிஜெக்ட் பண்ணாங்கன்றது இப்போ வரைக்கும் எனக்கு புரிஞ்சதே கிடையாது. எனக்கு இப்போ வரைக்கும் ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும். எங்கள் தாத்தாக்கு அப்போவே ஒரு 75-80 வயசு இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு எங்கள் அம்மாவும் எடுத்துக்கிட்டு அந்த 5 குழந்தைங்களும் அப்படி கூப்பிட்டு போனாங்களேன்னு. நல்ல திடகாத்திரமான மனுஷி தான் போல இருக்கு.